இப்போ நான் வந்து 1 kg மட்டன் எடுத்துருக்கேன். மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம்னா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பவுடர் பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, 2 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள். இப்போ வந்து நான் இதில் 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து குக்கரில் 6 விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். 6 லேருந்து 7 விசில் விடுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கறி. இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப குழியாக எடுக்காதீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் எண்ணெய். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சில டைம் வந்து சாதத்தில் வந்து ரொம்ப ஸ்பைசஸாக இருந்தால் பிடிக்காது, அதனால் மீடியமாக சேர்ப்பாங்க. அதனால தான் நானும் ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சேர்க்கறதுனா இன்னும் ஒன்று கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம், லைட்டாக செவந்து வரட்டும். பாருங்கள், நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு எப்பயுமே வெங்காயம் இதை போல் கட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயத்தோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு வந்து தக்காளி வந்து நீங்கள் கூட கூட ஒன்று சேர்த்துக்கலாம், ஏன்னா மட்டன் பிரியாணி வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா மசியாக வதக்கிடுங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணாதுங்க. பாருங்கள், தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் எப்பயுமே வந்து பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய இருக்கணும். நான் வந்து 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதாவது இது வந்து 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பூன் கணக்கில் 4 ஸ்பூன் இது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து 6 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இதில் இருக்க தண்ணி வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், வடிகட்டி கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது, பரவாயில்ல. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டன் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் 1 கைப்பிடி அளவு புதினா இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. மட்டன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கலாம், அதனால் வந்து நான் 1/4 கப் தயிர் எடுத்துருக்கேன், அதாவது 100 கிராம் கெட்டி தயிர், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1-2 நிமிஷம் மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. காரம் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 1 கிலோ மட்டன், 3/4 கிலோ ரைஸ் சேர்க்குறேன். அதாவது 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி. நம்ம வந்து மட்டன் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாதீங்க, அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நான் எவ்வளோ தண்ணி வருதோ மட்டன் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 கப்பு மட்டன் தண்ணி வந்து 2 கப் வந்திருக்கு. நம்ம வந்து சாதாரண தண்ணி 2.5 கப்பு, இப்போ வந்து 2.5 கப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போது லைட்டாக சேர்த்துருக்கேன், இப்போ வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க. எப்பவுமே உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்கணும். மூடி வைக்கிறதுக்கு முன்னே உப்பு காரம் பார்த்துருங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாமா? 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா, நம்ம பார்க்கலாம். தண்ணி கொதித்த உடனே இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், அதாவது 3/4 கிலோ. நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பழைய அரிசியாக இருந்தால் 10 நிமிஷம் ஊற வைங்க போதும், ரொம்ப புது அரிசியாக இருந்தால் 5 நிமிஷமே போதும். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூடி வச்சுட்டு 1 டைம் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் சும்மா கிளறிட்டே இருக்கக்கூடாது, ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுக்கோங்கம்மா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் பாருங்கம்மா, மீடியமான தீயில 10 நிமிஷம் வச்சுருக்கோம், பார்க்கலாம். நடுவில் எடுத்து கிளறி விடணும், அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ இது மேலவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
இந்த சைடாக சேர்த்துக்குங்க. எவ்வளோ உதிரியாக இருப்பாருங்க ரைஸு, அதே போல் உடையாமல் இருக்குது, அடி வரலுமே அடி பிடிக்காமல் இருப்பாருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் பிரியாணி.